அனைவருக்கும் வணக்கம். பொய்கை ஆழ்வாரை பற்றிய சிறிய பதிவு இது. ஹரியும் சிவனும் ஒன்றுதான் என்று உலகுக்கு முதலில் எடுத்துரைத்தவர் திருமாலின் பாஞ்சஜன்யம் எனும் சங்கின் அம்சமாக காஞ்சிபுரம் திருவக்கா பொற்றாமரை குலத்தில் அவதரித்தவர். வைணவத்தினர் இவரை கவிஞர்களின் தலைவன் என்று போற்றுகின்றனர். பொய்கையில் அவதரித்த காரணத்தினால் இவரை பொய்கை ஆழ்வார் என்று அழைக்கின்றனர். திருமாலின் கருணையால் அனைத்தையும் கற்றவர். கற்றதின் பயனாய் இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தரக்கூடியது திருமாலின் தொண்டுதான் என்பதை உணர்ந்தவர் அத்துடன் தன்னையே பெருமாளின் தொண்டிற்காக அர்ப்பணித்து கொண்டார். இவர்தான் முதலில் 4000 திவ்ய பிரபந்தத்தை இவ்வுலகுக்கு அர்ப்பணித்தவர். சதா சர்வகாலமும் விஷ்ணுவின் நினைப்பிலேயே இருப்பார். தன்னை மறந்து பகவானை பாடி மகிழ்வார். ஹரியும் சிவனும் ஒன்றுதான். ஹரியை வணங்குபவர்கள் சிவனை வெறுக்க வேண்டாம், சிவனை வழிபடுவோர் ஹரியை பழிக்க வேண்டாம் என்பதை மக்களிடம் கூறிக்கொண்டு ஹரியிடம் மாறாத பக்தி கொண்டு அவருக்காக சேவை செய்து வாழ்ந்து வந்தவர். இறைவனை அடைந்து ஒன்றரக் கலப்பதுதான் ஆத்மாவின் தன்மை என்றும், இறைவனை பிரிந்திருப்பதுதான் துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்றும் பொய்கை ஆழ்வார் கூறிக்கொண்டே இருந்தார். ஒரு சமயம் பொய்கை ஆழ்வார் திருக்கோவிலூரில் உள்ள மிருகண்டு முனிவரது ஆசிரமத்திற்கு சென்றார். அதே சமயம் அங்கு பூதத்தாழ்வாரும் பேயாழ்வாரும் வந்து சேர்ந்தனர். இவர்கள் மூவரும் மழைக்கு ஒதுங்கும் பொருட்டு ஒரு குடிசையில் தங்கினர். அவ்விடம் ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம் எனும் அளவில் இருக்க அங்கு சிறிது நேரம் நின்று கொண்டிருந்தனர். இவர்களுக்குள் 4ஆம் அவராக இருந்து இறைவன் இவர்களுக்கு நெருக்கத்தை உண்டு பண்ணினார். இவர்கள் மூவரும் நெருக்கி அடித்து கொண்டு நிற்க அங்கு சங்கு சக்கரத்துடன் திருமால் தோன்றி மூவருக்கும் காட்சி அளித்தார். பொய்கை ஆழ்வார் பேயாழ்வார் மற்றும் பூதத்தாழ்வாருடன் பல திவ்ய தேசங்களுக்கு சென்று பரந்தாமனை பாடி பணிந்தார். பெருமாளின் 108 திவ்ய தேசங்களில் பொய்கை ஆழ்வார் தனியாக மங்களாசாசனம் செய்யாமல் பிற ஆழ்வார்களுடன் சேர்ந்து மொத்தம் 6 ஆலயங்களை மங்களாசாசனம் செய்துள்ளார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.